ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காங்கிரஸில் வந்து சேர்ந்திருக்கேன். ஏதோ வந்து டெல்லியில் சொன்ன மாதிரி வீட்டுக்கு திரும்பி வந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஓடிக்கை இருக்கும். இட்ஸ் டெஃபினெட்லி ஹோம் கம்மிங் ஃபார் மீ. கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து மும்பையில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களை பார்த்து வளர்ந்தவன் நான். லேட் ராஜீவ்காந்தி அவர்களை பார்த்து வளர்ந்தவள் நான். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வேறு கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த பேஜ் அடிபட்டிருந்தது. நான் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ் ஆஃப் லே ராஜீவ்காந்தி சார் பற்றி பேசியிருந்தேன். ஸோ எல்லாரும் வந்து நான் வந்து காங்கிரஸில் சேர போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் மை அதர் ஆப்ஷன்ஸ். அப்போது நான் வந்து வேறு கட்சியில் சேர்ந்தேன். பட் இன்னைக்கு வந்து காங்கிரஸில் இருக்கும்போது ஐ நியூ வழியில் பாதி வழியில் எங்கேயோ திசை மாறி போய் மறுபடியும் வந்து வீட்டுக்கு திரும்பின மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. And for me to choose Congress is definitely for my sensibilities. You know, na vandu romba secular India irkano, na vandu oru Muslim madathile sendava, ya jaathi maarala, naan nariya per namra maadhiri, I still continue to be a Muslim by birth and I continue to follow my religion. But adhe samayathile vandu it's not about religion. Enakku vandu enudaiya naadu solumbodhu onna irkano, endha jaathi madam endha oru vera color poosikkama இந்த நாடை காப்பாற்றணும். அப்படி இருக்கும்போது அது காங்கிரஸால் மட்டும் முடியும். ஐ டிட் நாட் அக்ரி. ஒரு சாப்ரனிசம் வேற கலர் பூசிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்த மூணே மூணு கலர், ஒன் இஸ் அந்த ட்ரை கலர் காங்கிரஸ் ஃபிளாக், இந்தியன் ஃபிளாக் சொல்லும்போது தட் ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன், அதுதான் என்னுடைய கலர். அது மீறி வேற கலர் பூசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன். ஐ வில் பி ஸ்டாண்டிங் பை திஸ். I'm not looking here for now. வந்து ஒரு 10 வீக் ஆசைப்பட்டதும் எதுக்கும் நான் இங்கே வரல. உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன். சீனியர் லீடர்ஸும் ஸ்ரீமதி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தெரியும் என்ன உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த பொறுப்பு எனக்கு கொடுத்தா நான் சரியாக செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க முடிவு பண்ணுவாங்க எந்த பொறுப்பு எனக்கு. நான் வந்து டெஃபினட்டாக கம்பேர் பண்ண மாட்டேன். கட்சியிலேருந்து ஏன் விலகிட்டு வெளியே வந்தேன் அந்த காரணம் அப்போ சொல்லலை. இப்போ சொல்லும் விரும்பல. நாளைக்கு யாராலும் கேட்டாலும் என் பதில் அதுதான் இருக்கும். கட்சியிலிருந்து எதுக்கு வெளியே வந்தேன் அது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வெற்றி தோல்வி அரசியல் சகஜம். இது காங்கிரஸ்க்கு புதுசு இல்லை, வேற எந்த கட்சிக்கும் புதுசு இல்லை. ஸோ அதான் சொல்லுவேன் தவிர, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும். இதே வந்து நான் வந்து இன்னைக்கு வேற கட்சியில சேர்ந்திருந்தேன்னா ஆஹா அந்த கட்சி வந்து ஆளு கட்சியா இருக்கு அதனால நான் அங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆசையோடன்னு சொல்வீங்க. இன்னைக்கு நான் இந்த கட்சியில சேர்ந்திருக்கேன்னா காங்கிரஸ் மேல எனக்கு இருக்கிற முழு நம்பிக்கை அது ஒரே காரணத்துக்காக நான் காங்கிரஸ் சேர்ந்திருக்கேன். வேலை செய்ய போறோம், மக்கள் மத்தியில கொண்டு போக போறோம். நாங்க அவங்களுக்கு எதிர்த்து வேலை செய்யல. நம்ம என்ன செய்ய முடியும் அதுவும் செஞ்சு காட்டுவோம். அதுவும் செஞ்சது என்ன செஞ்சிருக்கோம் அதுவும் சொல்லுவோம். அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.